அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் சஸ். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், மேக்ஸ்லாங் அட்டாக் ரேப்பை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே மேக்ஸ்லாங் அட்டாக் ரேப் 1, அதாவது இந்த மேக்ஸ்லாங் அட்டாக்கிலே நான் நான்கு வகையான ரேப்களை கொடுக்க உள்ளேன். இது இப்போது நீங்கள் பார்க்கின்ற ரேப் வந்து ரேப் 1. ஓகே, வாருங்கள் இப்பொழுது நாங்கள் ஆட்டத்திற்குள் போகலாம். ஓகே, ஆரம்ப மூக்களை கவனியுங்கள். அதற்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டார்ட். E4 கிங்ஸ் போவான் ஓப்பனிங், E5 நைட் F3 நைட் C6 பிஷப் C4 அடுத்த நகர்வு நார்மல் மூவ் நைட் F6 அதன் பிற்பாடு D4 ஈக்ரோஸ் D4 அடுத்தது காஸ்லிங் அடுத்த நகர்வு பிஷப் C5. ஓகே, நெக்ஸ்ட் மூவ் E5. ஓகே, இப்பொழுது இங்கே தள்ளப்பட்டு விட்டது இந்த சிப்பாய். இந்த சிப்பாய் முன்னோக்கி தள்ளியதன் பிற்பாடு நைட் என்ன செய்கின்றது என்றால், தன்னுடைய நைட், அதாவது விளக்கானது தன்னுடைய நைட்டை G4க்கு நகர்த்துகின்றது. இந்த மூவ் ஆனது ஒரு தவறான மூவ், அதாவது இந்த மூவின் காரணமாக ஒரு தோல்வியை இந்த விளக் பெற வேண்டிய நிலை ஏற்படும் இந்த ஆட்டத்தில். அதை ஏன் என்பதை பாருங்கள். அடுத்த நகர்வு பிஷப் F4. இங்கே பிஷப் இங்கே நகர்த்தப்பட்டு விட்டது. இந்த சூழ் நிலையிலே இது நகர்த்தியதற்கான முக்கியமான காரணத்தை பாருங்கள். அதாவது இந்த பிஷப் இங்கே கொண்டு போய் நகர்த்தி இந்த சிப்பாயை பாதுகாப்பதற்காக இது நகர்த்தப்படுகின்றது. ஓகே, அதாவது இங்கே நகர்த்தப்படுகின்றது. ஓகே, அடுத்த மூவ் காஸ்லிங், பிளாக் சைட் காஸ்லிங். அடுத்த மூவ் H3. இந்த சிப்பாய் முன்னோக்கி நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது இந்த குதிரைக்கு எங்கும் போக முடியாது, ஒரே ஒரு பட்டி தான் இருக்கின்றது. அந்த பட்டியானது இந்த பட்டி, அதாவது இந்த நைட்டானது இங்கு வர முடியும். இப்பொழுது நைட் H6 அதன் பிற்பாடு பிஷப் கிராஸ் H6. இப்பொழுது இந்த குதிரைக்கை மந்திரி வெட்ட அந்த மந்திரியை அந்த சிப்பாய் காட்பாணுகின்றது. ஓகே, அடுத்த நகர்வை பாருங்கள் C3. இப்பொழுது ப்ரெஷர் கொடுக்கின்றது சிப்பாய்க்கு. அடுத்தது D5. ஓகே, இந்த ஆட்டத்திலே இப்பொழுது D5க்கு இது நகர்த்தப்படுகின்றது. ஓகே, என்ன செய்கின்றது என்றால், அடுத்த நகர்விலே பிஷப் B3 பின்னோக்கி தள்ளப்படுகின்றது. டி கிராஸ் C3, இப்பொழுது சிப்பாய்க்கு சிப்பாய் வெட்ட, அடுத்தது நைட் கிராஸ் C3, பதிலுக்கு குதிரையினால் அந்த சிப்பாய் கட் பண்ணப்படுகின்றது. ஓகே, அடுத்த நகர்வு D4 முன்னோக்கி தள்ளப்படுகின்றது. இப்பொழுது குதிரையை நகர்த்த வேண்டும், குதிரை போகின்றது D5க்கு போகின்றது. இந்த சூழ்நிலையிலே இங்கே கவனமாக பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த குயினானது இதை வெட்ட முடியாது, வெட்டினால் இந்த மந்திரியால் இது வெட்டப்படும். அடுத்த நகர்வில் இந்த குதிரையானது இங்கே சென்று செக் அடிக்கக்கூடியதாக இருக்கும், பார்க்கலாம் என்று நடக்கின்றது. அடுத்த நகர்வு வந்து பிளேக்கினுடைய நகர்வு E6, அதாவது பிஷப் E6. இப்பொழுது இங்கே கொண்டு வந்து வைக்க, அடுத்த நைட் F6 அண்ட் செக். இப்போது ராஜாவுக்கு செக் அடிக்கப்படுகின்றது. இப்பொழுது கிங் போகின்றது G7க்கு நகர்த்தப்படுகின்றது. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், குயின் போகின்றது C2. இது ஒரு அற்புதமான நகர்வு, அதாவது இங்கே பிஷப் போக போகின்றது, ஒரு பக்கம் பிஷப் போக போகின்றது, இன்னொரு பக்கம் செக்மேட். அதை கவனியுங்கள், ஒரு விசை, அதாவது இங்கே பாருங்கள் இந்த மந்திரி மற்றும் இந்த சிப்பாய் இரண்டை தாக்கக்கூடியதாக இந்த குயின் காணப்படுகின்றது, பார்க்கலாம் என்ன நடக்கப் போகின்றது. அடுத்த நகர்வு ரூக் H8. இப்பொழுது ரூக் பின்னோக்கி நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது இந்த நைட் H5 அண்ட் செக். அடுத்த நகர்வு நைட் H5 அண்ட் செக். தென் குயின் கிங் போகின்றது F8க்கு போகின்றது. இப்பொழுது இங்கே செல்ல, இப்பொழுது பியூட்டிஃபுல் பிஷப் கைப்பற்றப்படுகின்றது குயினினால், குயின் கிராஸ் C5 அண்ட் செக். இந்த ஆட்டத்திலே இங்கே பாருங்கள், வயிற்றிடம் இரண்டு கோட்டை காணப்படுகின்றன, இரண்டு குதிரை காணப்படுகின்றது, ஒரு மந்திரி ஒரு குயின். ஆனால் விளக்கிடம் இரண்டு கோட்டை ஒரு மந்திரி ஒரு குதிரை ஒரு குயின் காணப்படுகிறது. ஆனால் டோட்டலி இந்த ஆட்டத்திலே ஒரு வெற்றிடான பொசிஷனிலே இந்த வைட் காணப்படுகின்றது. எனவே இந்த ஆட்டத்தில் இலகுவானது ஒரு வெற்றியை இந்த வைட் பெறக்கூடியதாக இருக்கும். இப்போ ராஜாவுக்கு செக் அடிக்கப்படுகின்றது. ராஜாவை என்ன செய்யலாம் என்றால், இதை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் அடுத்த நகர்வை இதை கொண்டு போய் இங்கே வைக்கலாம், இவ்வாறாக இதை நகர்த்த முடியும். எனினும் இந்த ஆட்டத்திலே ஒழுங்காக வயிற்று விளையாடுமாக இருந்தால் ஒரு இலகுவானது வெற்றியை இது பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.
ஆம், இப்பொழுது நாங்கள் பார்க்கவிருப்பது இரண்டாவது ரேப், அதாவது மேக்ஸ்லாங் அட்டாக்கினுடைய இரண்டாவது பகுதி, இரண்டாவது ரேப்புக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். பாருங்கள் ஆட்டத்திற்குள் போகலாம். அதற்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள் ஆட்டத்திற்கு உடனடியாக போகலாம். முதலாவது மூ E4, E5, நைட் F3, நைட் C6, பிஷப் C4, நைட் F6, D4, ஈக்ரஸ் D4, காசிங் பிஷப் C5, E5 அண்ட் D5. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த சிப்பாயானது இந்த மந்திரியை குதிரையை வெட்ட போகின்றது, இந்த சிப்பாய் இந்த மந்திரியை வெட்ட போகின்றது. என்ன நடக்கின்றது என்று அடுத்த நகரை பாருங்கள். ஈக்ரஸ் F6 இப்பொழுது குதிரை வெட்டப்படுகின்றது, அடுத்த டிக்ரஸ் C4 மந்திரி வெட்டப்படுகின்றது, அடுத்ததாக ரூக் இங்கே நடத்தப்படுகின்றது, E1 நடந்து செக் அடிக்கின்றது ராஜாவுக்கு. இந்த சூழ்நிலையிலே இந்த செக்கிலிருந்து இந்த ராஜாவை காப்பாற்ற வேண்டுமென்றால் ராஜாவை இங்கே நகர்த்தலாம், அல்லாவிட்டால் இந்த பிஷப்பினை இங்கே கொண்டு வந்து வைக்கலாம். ஆனால் என்ன செய்ய முடியாதென்றால் இந்த மந்திரியை இங்கே நகர்த்த முடியாது, என்றால் இந்த சிப்பாய் வெட்டிவிடும். அதே போல் இந்த குதிரையையும் இங்கே நகர்த்தி கவர் கொடுக்கலாது, இந்த குயினையும் இங்கே வைக்க முடியாது, என்றால் இந்த சிப்பாய் அணைந்து வெட்டிவிடும். ஓகே, எனவே என்ன செய்கின்றது என்றால் இப்பொழுது கிங் நகர்த்தப்படுகின்றது F8க்கு. ஓகே, நகர்த்தியாச்சு. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், பிஷப் G5. இப்பொழுது இங்கே பிஷப் நகர்த்தியதன் ஊடாக அடுத்த நகர்விலே இந்த சிப்பாயானது பாருங்கள், இந்த சிப்பாயானது இடைவெட்டுமாக இருந்தால் இங்கே ராஜாவுக்கு செக் மற்றும் இங்கே இந்த ரூக் போடும். அத்துடன் இந்த லைனில் இருக்கின்ற இந்த குயினும் போக வேண்டிய நிலை ஏற்ப அதற்கு ஏற்ற மாதிரி விளையாட வேண்டும். அது எவ்வாறு விளையாடுகிறது என்று இப்பொழுது பாருங்கள். ஈக்ரஸ் F6 இப்பொழுது இங்கே வெட்ட, இப்பொழுது என்ன நடக்கின்றது என்று பாருங்கள். அடுத்த நகர்வு அதாவது பிஷப் H6 செக், இப்பொழுது இங்கே ராஜாவுக்கு செக். இப்போ ராஜாவுக்கு செக் அடித்தால் ராஜா எங்கே போகலாம் என்று பாருங்கள். ஒரே ஒரு பட்டி தான் இருக்கின்றது, கிங் G8. ஆம், அடுத்த நகர்வு நைட் C3. ஆம், இப்பொழுது அடுத்த நகர்வு இங்கே ஏற்படுத்தப்படுகின்றது, நைட் C3 பாருங்கள். நைட் C3க்கு இங்கே நகர்த்தியதன் ஊடாக என்ன நடக்கப் போகின்றது என்றால் இப்பொழுது கவனமாக பாருங்கள். நைட் வந்து இங்கே நகர்த்த, இப்பொழுது நல்ல ஒரு மூவ் இருக்கின்றது, என்னத்தை நகர்த்த வேண்டுமா இருந்தால் இந்த பிஷப்பை நகர்த்தலாம் இங்கே F5க்கு, அல்லாவிட்டால் G4க்கு. இந்த மந்திரி இங்கே நகர்த்தப்படும், பிளாக் மந்திரியானது F8க்கு. ஓகே, கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு பிஷப் கோ டு F5. இப்பொழுது இந்த பிஷப் இங்கே நகர்த்த, இப்போது உடனடியாக என்ன நடக்கின்றது என்றால் நைட் E4க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. ஓகே, இந்த ஆட்டத்திலே இப்பொழுது பாருங்கள், பிஷப் F8க்கு இங்கே அடுத்த பிஷப் நகர்த்தப்படுகின்றது. ஓகே, அடுத்ததாக குயின் போகின்றது D2. ஓகே, இப்பொழுது நைட் E5, இப்பொழுது நைட்டும் இங்கே கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. ஒரு சங்கடமான நிலையிலே இந்த விளை காணப்படுகின்றது. பாருங்கள் அடுத்த நகர்வு நைட் கிராஸ் D4. இப்பொழுது இந்த சிப்பாய் வெட்டுகின்றது இந்த குதிரை, அடுத்த பிஷப் கிராஸ் E4, இப்பொழுது இங்கே வெட்ட, இப்பொழுது ரூக் கிராஸ் E4, இப்பொழுது இந்த காய் வெட்டப்படுகின்றது, அடுத்த குயின் D5க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. இங்கே நகர்த்த என்ன நடக்கின்றது என்று பாருங்கள், ரூக் AE1 இந்த ரூக்கும் இங்கே கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. அது ஏன் வைக்கப்படுகின்றது என்றால் இந்த குயினினால் இந்த ரூக் கட் பண்ணாமல் பாதுகாப்பதற்காக இந்த ரூக்கானது கொண்டு வந்து இங்கே வைக்கப்படுகின்றது E1க்கு. அடுத்த நகர்வு ரூக் E8, பிளாக் ரூக் இங்கே நகர்த்தப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கப் போகின்றது என்று. அடுத்த நகர்வு பிஷப் கிராஸ் F8, இப்பொழுது பிஷப்பை பிஷப் பட்டுகின்றது. இந்த ஆட்டத்திலே அடுத்த நகர்வு ரூக் கிராஸ் F8. ஆம், இப்பொழுது பிரில்லியன் மூவ் நடக்கப் போகின்றது. கவனமாக பாருங்கள், இப்பொழுது பாருங்கள் ரூக் கிராஸ் E5, இப்போது இதுபட்ட இப்பொழுது விளண்டரை விடுகின்றது இந்த பிளாக். இப்பொழுது இந்த சிப்பாயானது கவனமாக பாருங்கள், இந்த சிப்பாய் இந்த ரூக்கை வெட்டுமாக இருந்தால் இந்த குயின் இங்கே சென்று G5க்கு சென்று இங்கே ராஜாவுக்கு செக் அடிப்பதன் ஊடாக ஒரு செக்மேட்டை செய்யக்கூடியதாக இருக்கும். அது அடுத்த நகர்வு F கிராஸ் E5, அடுத்த நகர்வு குயின் G5 அண்ட் செக்மேட், தட்ஸ் இட். இந்த ஆட்டத்திலே இலகுவானதொரு வெற்றியை இந்த வைட் பெற்றுவிட்டது. இதுதான் மேக்ஸ்லாங் அட்டாக்கினுடைய இரண்டாவது ரேர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த பகுதிக்குள் இப்பொழுது நாங்கள் போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் மேக்ஸ் லாங்க் அட்ராக்ட் ரேப் நம்பர் 3க்கு போகலாம். அதற்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள் ஆட்டத்திற்குள் போகலாம். முதலாவது மூ E4, E5, நைட் F3, நைட் C6, பிஷப் C4, அடுத்த நகர்வு நைட் F6, D4, ஈக்ரஸ் D4, காசிலிங் பிஷப் C5. ஓகே, அடுத்த நகர்வு E5, D5,
ஓகே, இந்த ஆட்டத்திலே இப்பொழுது பாருங்கள், ஈக்ரோஸ் எஃப் சிக்ஸ் இப்பொழுது குதிரை வெட்டப்படுகின்றது, பதிலுக்கு டிக்ராஸ் சி ஃபோர் இப்பொழுது மந்திரி வெட்டப்படுகின்றது, அடுத்த நகர்வு ருக் இ ஒன் அண்ட் செக். ஓகே, இப்போ ராஜாவுக்கு செக் அடிக்கப்படுகின்றது. இப்பொழுது என்ன செய்யலாம் என்றால், அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், பிஷப் இ சிக்ஸ், அடுத்த நைட் ஜி ஃபைவ், குயின் டி சிக்ஸ். இப்பொழுது இங்கே நகர்த்த ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடுகின்றது இந்த ஒயிட். ஒயிட் நகர்த்துகின்றது நைட் இ ஃபோர். ஓகே, இப்பொழுது குயினை வெட்டுவதற்காக இது குயின் போகிறது டி ஃபைவுக்கு நகர்த்தப்படுது கொண்டு வைப்போம். இங்கே வெட்ட இப்பொழுது எஃப் கிராஸ் ஜி செவன், இப்பொழுது சிப்பா இங்கே வெட்ட இப்பொழுது ஒரு பிளண்டரை விடுகின்றது இந்த பிளாக். பிளாக் போகின்றது ரூக் ஜி எயிட்டுக்கு நகர்த்த இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் ஆடப்படுகின்றது. அதாவது இந்த நைட்டானது இங்கே கொண்டு போய் ராஜாவுக்கு செக் அடிக்கும் அதே சந்தர்ப்பத்தில் இந்த ரூக்கையும் கட் பண்ணலாம், அல்லாவிட்டால் இந்த குயினையும் கட் பண்ணலாம். இப்பொழுது நைட் எஃப் சிக்ஸ் கவனமாக பாருங்கள், இப்பொழுது அடுத்த நகர்வு நைட் எஃப் சிக்ஸ் நவு செக். இந்த ஆட்டத்திலே இப்பொழுது ராஜாவை கட்டாயம் நகர்த்தியே தீர வேண்டும். இப்பொழுது ராஜா நகர்த்தப்படுகிறது என்று வைப்போம், இங்கே நகர்த்தப்படுகிறது என்று வைத்தால் இப்பொழுது பியூட்டிஃபுல் குயின் போகின்றது இப்பொழுது. ஓகே, இந்த ஆட்டத்திலே இலகுவானதொரு வெற்றியை இந்த ஒயிட் பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்பொழுது நாங்கள் மேக்ஸ் லேங்க் அட்ராக் ரேப் நம்பர் ஃபோரை பார்க்கலாம். அதற்கு முதல் உங்களுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள் ஆட்டத்தில் போகலாம். முதலாவது இ ஃபோர் இ ஃபைவ் நைட் எஃப் த்ரீ நைட் சி சிக்ஸ் பிஷப் சி ஃபோர் நைட் எஃப் சிக்ஸ் டி ஃபோர் ஈக்ரோஸ் டி ஃபோர் காசிலிங் பிஷப் சி ஃபைவ் இ ஃபைவ் அண்ட் டி ஃபைவ். நெக்ஸ்ட் மூவ் ஈக்ரோஸ் எஃப் சிக்ஸ் அடுத்த நகர்வு டிக்ராஸ் சி சி ஃபோர். அடுத்த அற்புதமான ஒரு ஆட்டம் ஆடுகின்றது இந்த வைட். வைட் போகிறது ரூக் இ ஒன், அடுத்த நகர்வு பிஷப் இ சிக்ஸ், இப்பொழுது அடுத்த நகர்வு நைட் ஜி ஃபைவ், இப்பொழுது குயின் போகின்றது டி ஃபைவுக்கு நகர்த்தப்படுகின்றது பிளாக் குயின். இப்பொழுது அடுத்த நகர்விலே நைட் போகின்றது சி த்ரீ. ஆம், இப்பொழுது இங்கே பாருங்கள், அடுத்த நகர்விலே என்ன செய்யலாம் என்றால், இந்த சிப்பாயினால் இந்த சிப்பாயினால் இந்த குதிரையை வெட்ட முடியாது. ஆனால் வெட்டுவதாக இருந்தால் இந்த குயினானது இதை கட் பண்ணும். ஆனால் இவ்வாறு கட் பண்ணுவதன் ஊடாக இந்த பிஷப்பினால் இதை கட் பண்ண முடியாது. ஏனென்றால் இங்கே ரூக் இருக்கின்றது, இந்த லைனிலே நிற்கின்றது. இதை கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டும். ஓகே, அடுத்த நகர்வு கிங் எஃப் ஃபைவ் இங்கே நகர்த்தப்பட இப்பொழுது நைட் சி இ ஃபோர். இப்பொழுது நைட் முன்னோக்கி நகர்த்தப்படுகின்றது, பார்க்கலாம் என்ன நடக்க போகிறோம். அடுத்ததாக காசிலிங் ஏற்கொள்ளப்படுகின்றது, இங்கே பக்கம் பிளாக் காசிலிங். அடுத்தது ஜி ஃபோர், இப்பொழுது குயின் பின்னோக்கி தள்ளப்படுகின்றது, சைட்டாக நகர்த்தப்படுகிறது, குயின் போகின்றது இ ஃபைவ். அடுத்தது நைட் எஃப் த்ரீ. ஆம், இப்பொழுது அட்டாக் உட்படுத்தப்படுகின்றது குயின், குயின் போகின்றது டி ஃபைவுக்கு போக ஒரு பியூட்டிஃபுல் மூவ் மூவ் மேற்கொள்ளப்படுகின்றது வைட்டினால். வைட்டினுடைய சிப்பாயானது பிளாக்கினுடைய சிப்பாயை கட் பண்ணுகின்றது. இப்போது அட்டாக் பண்ணப்பட போகிறது ரூக், எனவே ரூக்கை காப்பாற்ற வேண்டும். ரூக் நகர்த்தப்படுகின்றது ரூக் ஹெச் ஜி எயிட். ஆம், இந்த ரூக் இங்கே நகர்த்த இப்பொழுது ஒரு அற்புதமான ஆட்டம் வைட்டினுடைய நைட் மேற்கொள்கின்றது, நைட் எஃப் சிக்ஸ் நகர்த்தப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் எப்படியோ ரூக் அல்லது குயின் போக வேண்டிய நிலை இப்பொழுது காணப்படுகின்றது. அதாவது இந்த நைட்டானது இந்த ரூக்கை வெட்டும், மன்னிக்கும் இந்த குயினை வெட்டும், அல்லாவிட்டால் இந்த நைட்டானது இந்த ரூக்கை கேப்ட் பண்ணும். இப்பொழுது குயின் தான் பெருமதியான ஹாய், எனவே குயின் நகர்த்தப்படுகின்றது டி சிக்ஸுக்கு இங்கே நகர்த்தப்பட இங்கே இந்த ரூக்கானது போகின்றது இந்த நைட்டில். ஓகே, இந்த ஆட்டத்தில் எதுவும் செய்து கொள்ள முடியாது, கூடுதலான பீஸ்களுடன் இந்த வைட் முன்னிலையில் இருக்கிறது. எனவே இந்த ஆட்டத்தில் இலகுவானதொரு வெற்றியை இந்த வைட் பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.